என்னை அள வைத்த இந்த உலகத்தை நான் சிரிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோல்டன் வேர்டு சொன்னது வேற யாரும் கிடையாது, சார்லி சாப்ளின் அவர்கள். அது அவர் வந்து இதை சொல்ல மட்டும் செய்யலை, இதே மாதிரி வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறாரு. ஸோ இவருடைய ஹிஸ்ட்ரி வந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்த அஞ்சு சுவாரஸ்யமான நிகழ்வுகளோடு கலந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இவர் 1889 ஏப்ரல் 16 இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் வந்துட்டு இவர் பிறக்கிறாரு. இவருடைய அம்மாவுக்கு வந்து இரண்டு கணவர்கள். முதல் கணவர் வந்துட்டு இவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது கணவருக்கு வந்து மகனாக தான் இந்த சார்லி சாப்ளின் வந்து பிறக்கிறாரு. இவர் பிறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஏற்கனவே ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. இந்த அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவர் சார்லி சாப்ளினுடைய அம்மாவுடைய முதல் கணவருக்கு பிறந்த மகன். அப்போ இவங்க வந்துட்டு இவருடைய அண்ணன் இவர் அப்படின்னு சொல்லி வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கிற சமயத்தில் தான் அந்த ரெண்டாவது கணவரும், அதாவது சார்லி சாப்ளினுடைய அப்பா பார்த்திங்கன்னா, சார்லி சாப்ளின் பிறந்த ரெண்டே வருஷத்தில் இவருடைய அம்மாவை இவங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே போயிடுறார். இப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மா அப்புறம் சகோதரர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேர் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். அப்போ இவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து பாட்டு பாடுவாங்க நல்லா. அதனால் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இந்த லண்டனில் இருக்கிற மதுபான விடுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா பாட்டு பாடிட்டுருப்பாங்க. இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, இவங்க பாட்டு பாட மேடையேறி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது தொண்டையில் வந்து ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு சரியாக பாட முடியாமல் நின்றுறாங்க. அப்படி நின்ற உடனே இவங்களெல்லாம் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாடுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏளனமாக கேலி பண்ண உடனே இவங்களால் தாங்க முடியல. இவங்க அம்மாவால் அழுதுகிட்டே அந்த மேடையை விட்டுட்டு கீழே இறங்கிடுறாங்க. அப்போது சார்லி சாப்ளின் என்ன நினச்சார்னு தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6.5 தான் ஆகுது சார்லி சாப்ளினுக்கு, சின்ன குழந்தை. இவர் அப்படியே மேடையில் ஏறுறாரு. இவங்க அம்மா அப்பா இவங்க அம்மா சொல்லி கொடுத்து அந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறாரு. பாடிக்கிட்டே லைட்டாக சின்ன சின்ன மூமெண்ட் போடுறாரு. அப்போது சின்ன பிஞ்சு விரல், சின்ன பிஞ்சு கை, சின்ன பிஞ்சு கால்லாம் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதை பார்த்துட்டு கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஆரவாரம் எழுப்புறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க, பணமெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. அப்போ தான் சார்லி சாப்ளின் என்ன பண்ணுறாரு, பாட்டு பாடுறதையும் இவர் அந்த டான்ஸ் ஆடுறதையும் நிறுத்திட்டு இந்த பணத்தெல்லாம் போய் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாரு மேடையிலேயே. இவர் பொறுக்குனதை பார்த்துட்டு எல்லாருமே பாடு பாடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. தம்பி பாடு பாடு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஆஹா நான் ஃபஸ்ட்டு பணத்தை எடுத்துக்கிறேன் அப்புறம் பாடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருமே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. அப்போ தான் இவருக்குள்ளே இருக்கிற ஹியூமர் சென்ஸ் மொத முறை வெளியாக ஆரம்பிக்குது. எப்போது, இவருடைய 6 வயசில். ஸோ இப்படி நடக்கும்போது இது மொதல் ஈவெண்ட்டு. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் இவங்க அம்மாவுக்கு வந்து பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் இவர் பார்த்திங்கன்னா அநாத ஆசிரமத்தில் தான் வளர்றாரு, அங்கேயும் படிக்கவும் செய்கிறாரு. ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துட்டு இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சாப்பிடணும் அப்படின்னா அங்கே இருக்கிற வேலை தான் பார்க்கணும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய வேலை தான் அந்த அநாத ஆசிரமத்தில் வந்து கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து 1912 என்ன ஆகுதுன்னா, பயங்கரமாக வந்துட்டு இவர் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேடை கிடைக்கிது, ட்ராமா. இவர் வந்து இவருடைய உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளமாக இருப்பார். அதே மாதிரி எல்லாம் கைவிரல் கால் விரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். ஆள் பார்க்கவே காமெடியாக இருந்தனால இவருக்கு வந்து ஈஸியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது ட்ராமாக்களில். இப்படி இவர் ட்ராமாக்களில் நடிக்கும்போது ஃபோர்கேட்னோ அப்படின்ற ஒரு கம்பெனியுடைய ட்ராமாவில் இவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஒரு தொலதொலன் சட்டை, தொலதொலன் ஃபேண்டு, அதுக்கப்புறமா ஷூ தொப்பி அப்படின்னு சொல்லி இவருடைய காஸ்டியூம் வந்து போட்டுக்கிட்டு அங்கே நடிக்கிறாரு. அவர் நடித்தது என்னென்னா ஒரு குடிகார வேடம். இப்படி குடிகார வேடம் போட்டு நடித்தோடனே இவரை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஷோ ஹிட்டும் ஆயிடுது. அதை பார்த்துட்டு இங்கிலாந்துலேருந்து இவரை வந்து அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் 1912 அமெரிக்காவில் போய் இறங்கினோடனே இவர் சொன்ன ஒரே விஷயம், அமெரிக்கா உன்னை இன்னும் கொஞ்ச நாளில் ஒருத்தன் கொள்ளையடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி. அது இவர் சொன்னாரோ இல்லையோ கரெக்டாக இவரே பார்த்திங்கன்னா அதை செஞ்சும் காமிச்சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இவரை நியமிக்கிறாங்க. வாரத்துக்கு $170 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912களில் $170 வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போவே $170 வந்து சம்பளமாக, மாத சம்பளமாக வாங்குறவன்லாம் இருக்கான். அப்போது 100 வருஷம் முன்னாடி
$170 அதுவும் வாரத்துக்கு சம்பளம்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பணம்னு. அவ்வளோ பணத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துக்கிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாரு. மேக்ஸனட் அப்படின்ற கம்பெனி தான் இவரை வந்து எடுத்து நடத்துது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து பயங்கரமாக தோல்வி அடைஞ்சிருது. இவர் அதே குடிகார வேஷம் தான் நடிக்கிறார் அமெரிக்காவில், ஆனால் தோல்வி அடைஞ்சிருச்சு. இவர் தோல்வி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியல, படக்குழுவினர் இதை எதிர்பார்க்கவே இல்லை இது தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அப்போது சில எல்லா பத்திரிகைகளும் பார்த்திங்கன்னா இவரை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி விமர்சனம் பண்ணும்போது ஒரு சில பத்திரிகைகள் மட்டும் பார்த்திங்கன்னா சார்லி சாப்ளினுடைய பேரை சொல்லாமல் இந்த நடிகர் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மேக்ஸுடன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவரை வந்து இதுக்கு மேலே படத்தில் வச்சுருக்க வந்து தேவையில்லை, இவரை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்தடுத்த பட வாய்ப்பு வேணாம்னு. அப்போது ரேஸ் சம்மந்தமான ரேஸை மையப்படுத்தி, சின்ன குழந்தைங்க கிட்ஸ் நடத்துகிற ஒரு ரேஸை மையப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் வந்துட்டு இவர் காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த காட்சியுமே கொடுக்கல சார்லி சாப்ளினுக்கு. இதுதான் ரெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம், இப்போ தான் ஆரம்பிக்குது. என்னென்னா இவருக்கு வந்து பட வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னோடனே இவர் பார்க்குறாரு இவருக்கு ஏதாவது ஒன்று யூனிக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. இவருடைய சக்ஸஸுக்கு காரணம் அந்த தொலை தொலை உடைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷூ தடி தொப்பி எல்லாமே மாட்டிக்கிறாரு. தன்னோட மீசையை வந்து பெருசாக இருந்ததை சிறுசாக சுருக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் போடுற ஷூ பெரிய ஷூவாக இருந்தது. காலில் கலண்டு கலண்டு வர்றனால லெஃப்ட் ஷூவை ரைட்டு கால்லையும் ரைட்டு ஷூவை லெஃப்ட்டு கால்லையும் போட்டுக்கிறாரு. இப்படி போட்டுக்கிட்டு வெளியே வந்த இவரை பார்த்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பீர்ச்சில் நடக்குது. அப்படி ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது கார் வந்துட்டு ரேஸ் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு கார் வரும்போதும் இவர் முன்னாடி போய் நின்றுடுறாரு. அப்படி இவர் நிற்கும்போது டேரக்டருக்கும் வந்து ஃபஸ்ட்டு தள்ளி விடுறாரு, அதுக்கப்புறம் அடிக்கிறாரு, அப்புறமா எத்த ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு கார் வரும்போதும் ஃப்ரேமில் இவர் வந்து வந்து போயிட்டுருக்கிறாரு. வேறு வழியே தெரியல, ஏன்னா படம்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு, அவ்வளோ செலவு பண்ணியாச்சு, அப்புறம் இதை வந்துட்டு வெளியிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவர் சார்லி சாப்ளின் வந்த எந்த சீனையுமே பார்த்திங்கன்னா எடிட் பண்ணலை, அப்படியே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது, ஆனால் அங்கே தான் அவங்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கு. ஃபெயிலியர்லாம் ஆகலை, அத்தனை மக்கள் வந்து சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும், படித்தவங்கள்லேருந்து படிக்காத வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. இந்த நடிகர் யார் அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மேக்ஸடன் வந்து இவர்கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அதாவது இன்னும் அவரை வச்சுட்டு எப்போ படம் பண்ண போகிறீங்க, என்ன படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இவர் ஃபேமஸாக ஆரம்பித்தோடனே 1917 இவர் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு $1 மில்லியன் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு ஒரு படத்தை இவரே எடுக்கிறாரு. இது மூணாவது சம்பவம். யார், சார்லி சாப்ளினே வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுத்தது யாரை பார்த்திங்கன்னா ஹிட்லர் இருக்கிறார் இல்லையா, அவரே வந்து கலாச்சு பார்த்து படம் பண்ணுறாரு. இந்த படத்தை பார்த்துட்டு ஹிட்லரே பார்த்திங்கன்னா 2 தொடர்ந்து வந்துட்டு அந்த படத்தை மட்டுமே போட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஹிட்லர். சார்லி சாப்ளினை பாராட்டவும் செஞ்சுருக்கிறாரு. பாருங்கள், ஹிட்லர் வந்துட்டு அவ்வளோ பெரிய சர்வாதிகாரி, அவரையே வந்துட்டு இவர் கலாச்சும் இவருக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லெவலில் வளர ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி வளர்ந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குதுன்னா இவரை வந்து அங்கே அமெரிக்காவில் இருக்கிற பொலிட்டீசியன்ஸ், அப்புறமா இவர் மேலே பொறாமல் இருக்கிறவங்கள்லாம் இவர் வந்து இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து இவ்வளோ கொள்ளையடிக்கிறார், இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்ற அந்த பொறாமையில் இவர் இங்கே இருக்கக்கூடாது, இவரை வந்து விரட்டி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. இது சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், வந்தாழை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் கூட இங்கே இருக்கிற பொலிட்டீசியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவன் தெலுங்கண்டா அவன் மலையாளிடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி அதாவது ஸ்டேட்டு மாநிலத்துக்குள்ளே இப்படி பஞ்சாயத்து வரும்போது அது கண்ட்ரி லெவல், ஒரு நாடு லெவல் அப்படின்னும்போது அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இங்கே செஞ்சது தப்புன்னா அதுவும் தப்பு அப்படின்னு ஏற்றுக்கலாம். அது எப்படின்றது கரெக்டாக தப்பாக தப்பாக கரெக்டான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்குது அங்கேயும், இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் பரப்புகிறாங்க. அமெரிக்காவில் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவன் வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, இவ்வளோலாம் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு விரட்ட பார்க்குறாங்க. ஒன்றுமே முடியல, ஏன்னா அப்போ அவர் பணக்காரர், அவரை எல்லாருக்குமே பிடிக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த அமைதி இந்த ஊமப்படம்லாம் போய் பேசும் படங்கள் நிறைய வர ஆரம்பிக்குது. அப்போது சார்லி சாப்ளின் வந்து நான் பேசும் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் கூட நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் சார்லி சாப்ளினுக்கு போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் இந்த அமைதியான படத்தில் இந்த ஊமப்படத்துலேயே நடிங்க, மாறாக எந்த ஒரு
பேசும் படத்துலையும் நடிக்காதீங்க, நீங்கள் பேசும் படத்தில் நடித்தா ஒரு மொழி சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஊமை படத்தில் நடிக்கிறது தான் உலகம் பூரா ரீச் ஆகுது, எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அது உண்மையும் கூட. ஒரு ஆக்டர் தமிழில் நடிக்கிறார் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரியும், மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, அவர் ஹிந்தியில் நடிக்கிறாருனா இந்தியாவுக்குள்ளே தெரியும், இங்கிலீஷ்னால் ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் தெரியும், இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆக்ஷனில் இப்படி எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, இப்படி சொன்னாலே தண்ணி வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அப்பேற்பட்ட நடிப்பை தான் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் வெளிப்படுத்திட்டு இருந்தனால உலகம் பூரா இவருக்கு தான் முத முதல்ல அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்திருக்குது. இப்படி ஒவ்வொன்றா போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய காலம் முடிய ஆரம்பிக்குது. 1967 தான் இவர் கடைசி படம் எடுக்கிறாரு. கடைசியாக இவர் எடுத்த சில படங்கள் ஓடலை, த கிங் இன் நியூயார்க், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோஃபியா லாரன்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய லாபம் வந்து ஈட்டு தரலை. இருந்தாலும் இவர் வந்து ஒன்றும் சோர்ந்து போல. இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா இது வந்து 4வது சம்பவமாக இருக்கும்போது, 5வது என்னென்னா, இவர் 1977 இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போனதுக்கப்புறமா இவர் அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி அடக்கம் பண்ணும்போது இவரை பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க, யார் அந்த அடக்கம் பண்ண கல்லறையை உடச்சி அவருடைய பிணத்தை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. நீங்கள் பணம் கொடுக்கணும்னா நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கொள்ளை கும்பல் வந்து சொல்லுது இந்த உறவினர்கள்ட்ட, சார்லி சாப்ளினுடைய உறவினர்கள்ட்ட. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பம் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை, நாங்கள் பணம்லாம் கொடுக்க மாட்டோன்றாங்க. இவர் எங்கே இறந்து போகிறாருன்னா சுவிட்சர்லாண்டில் இறந்து போகிறாரு. எதனாலன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா பொலிட்டீசியன்ஸ் இவங்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு தடவை இவர் இங்கிலாந்துக்கு வந்து ஒரு டூர் போயிட்டு திரும்பி வர்றாரு. இவர் வந்து நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதிக்கப்படுது. அதனால் இவருக்கு வேறு வழி இல்லாமல் இவருடைய சொத்துக்கள் எல்லாமே அமெரிக்காவில் விற்றுட்டு ஒரு பெரிய பேரலஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் வாங்கி அங்கே செட்டில் ஆகிடுறாரு. அப்படி செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது தான் இவர் இறக்கவும் செஞ்சிடுறாரு. ஸோ இவருடைய பாடியை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இப்படி கடத்திட்டு போனதுக்கப்புறமா இந்த பஞ்சாயத்துலாம் நடக்கும்போது ஒரு 11 வாரம் கழித்து இவருடைய பணத்தை வந்துட்டு அந்த ஜெனீவா அப்படின்ற சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவா அப்படின்ற கடற்கரையோரம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி, இவரை மறுபடியும் திருடக்கூடாதுன்றதுக்காண்டி நிறைய சிமெண்ட்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி போட்டு பெரிய ஒரு கல்லறை கட்டி இப்போ கூட அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இவருடைய அது இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவர் புதைச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்லி சாப்ளினே கிடையாது, அவர் பணமே கிடையாது, வேற ஒரு பணம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா 11 வாரம் கழித்து கிடச்சிருந்தா அது பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தாங்கியிருக்காது, இவங்க வேற ஏதோ பாடியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல ரூமர்ஸ் வந்து இப்போவும் கூட ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளோ நடந்தால் கூட சமீபமாக அவர் பார்த்திங்கன்னா இறந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக அவர்கிட்ட வந்து நிறைய பார்த்திங்கன்னா மீடியா வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம், ரெண்டு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீ குனிஞ்சே நடந்து போயிட்டு இருந்தேன்னா மேலே இருக்கிற வானவியில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதாவது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இவர் இந்த மாதிரி உணர்த்தியிருக்கிறார். இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் மழை அப்படின்னு சொல்லியிருக்கார். மழை பெய்யும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நனைகிறதுக்கு அப்படின்னு. நீங்கள் நினைக்கலாம் இதில் என்னடா இருக்குது, எல்லாருமே பொதுவாக மழை பெஞ்சாலே நனைகிறதுக்கு பிடிக்குமே அப்படின்னு. ஆனால் இவருக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்ற கேள்வி கேட்டபோது இவர் சொன்ன பதில் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நான் மலையில் நனைகிறது பிடிக்கும், அது ஏன்னா நான் மலையில் நனையும் போது தான் நான் அழுவுறது வந்து வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இவர் எவ்வளோ பெரிய உச்சத்தை அடைந்தாலும் அத்தனை பேரை சிரிக்க வச்சாலும் இவர் பார்த்திங்கன்னா முதலே சொன்ன மாதிரி நான் அழுதாலும் இந்த என்னை அள வைத்த உலகத்தை நான் சிரிக்க வைப்பேன் அப்படின்னதுக்கு வந்து ரீசன் இது தான். அவர் எவ்வளோ அழுதாலும், அவருடைய குடும்பம் அவரை அள வச்சாலும், சுற்றி இருக்கிற சொசைட்டி அவரை அள வச்சாலும், நான் வந்து மக்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற இந்த கான்செப்டோடு தான் இவர் பார்த்திங்கன்னா பயணம் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை பெரிய பேருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் கூட இவர் வாழ்க்கையில் நடந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலை, நான் நிறைய விஷயங்கள் சொல்லவும் செய்யலை. இதை விட நிறைய மோட்டிவேஷனான விஷயம் எல்லாமே இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏன்னா ஏற்றத்தாழ்வு தான் இவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கே ஒழிய அத்தனை நேரங்களும் ஏற்றம் மட்டுமே இல்லை. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இன்றைக்கி பேசினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கே வரும். தேங்க்யூ.